வரைந்த ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை செய்தியாளர் பார்வை என்ற பகுதியில் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 4 மாவட்டங்களில் வெள்ள நிவாரணம் யாருக்கு என்பது தொடர்பான அரசாணை சற்று நேரத்தில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெற இருக்கிறோம். ரமேஷ், அந்த அரசாணையில என்னென்ன அம்சங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும்? மணிமாறன், இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு 6000 ரூபாய்க்கான டோக்கன் ரேஷன் கடைகளில் நாளை முதல் அந்தந்த ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுகிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி முதல் இந்த 6000 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக வந்து ஒரு ரேஷன் கடையில 3000 பேர்கள் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய முதல் 100 நபர்களுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு பிறகு இருக்கக்கூடியவர்களுக்கு மற்ற நாட்களில் தொடர்ச்சியாக வழங்கப்பட இருக்கிறது. ஒரே நேரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்துவிட்டால் கூட்ட நெரிசல் ஆகும் என்பதால் இது போன்று செய்யப்படுகிறது. இதில் யார் யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஏ பி அவர்கள் வந்து குரூப் 1 ஆபீசரா இருப்பாங்க, அவங்க செக்ரட்டரியட்ல பெரியமால நடத்துற ஆர்டிஓ அந்த மாதிரி ரேங்க்ல இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இல்லை. பி பிரிவுகளுக்கும் இல்ல, தாசில்தார் அந்தஸ்தலுக்கு கிடையாது, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாது. அதுக்கு மட்டும் இல்லாம இன்கம் டாக்ஸ் கட்டியும் நாங்க வந்து ஒரு ஏழ்மையா இருக்கோம் அப்படின்ற யாருன்னா ஒருத்தர் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு ரேஷன் கடையில விண்ணப்பங்கள் இருக்கும், அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தால் அரசு அதை ஆய்வு செய்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான கேள்வி, நான் வந்து செங்கல்பட்டு பள்ளிக்கரண பகுதியில வசிக்கிறேன், ஆனா வந்து என்னுடைய ரேஷன் கார்டு விழுப்புரத்துல இருக்குது அப்படின்னா, அவர்கள் அந்த ரேஷன் கடையில ஒரு மனு இருக்கும், அந்த மனுவை புள்ள பண்ணி வங்கி எண் நீங்க வசிக்கக்கூடிய பகுதி அதற்கு ஏதாவது ஆதாரங்கள்லாம் கொடுத்தால் அந்த பகுதிக்கு கிராம நிர்வாகிகள் வருவாய்த்துறையினர் வருவார்கள், அவர்கள் ஆய்வு செய்து தருவார்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இருப்பதால் தமிழக அரசு பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் கேட்டுதான் முடிவு. விழுப்புரத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா தமிழக பகுதி அப்படின்றதுனால போயிட்டு கேட்டு எடுத்துக்கலாம். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து தங்குறவங்களுக்கும் உண்டு பாதிக்கப்பட்டிருந்தா அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறதுனால, மற்ற மாநிலங்களே இருக்கு அப்படின்னாக்கா ஒவ்வொரு அதிகாரியும் அந்த மாநிலத்துக்கு போயிட்டு இவர் இங்கதான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த சான்றுகள்லாம் ஆய்வு செய்வாங்களா என்ன? மணிமாறன், வெளி மாவட்டத்துக்கு என்றுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம், வெளி மாநிலத்துக்கு கிடையாது, தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அவருக்கு விழுப்புரத்தில் ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னு பாப்பாங்க. நீங்க வந்து உடனே அசாம்காரருக்கோ ராஜஸ்தான்காரருக்கோ கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கான ஜியோல அதெல்லாம் இல்லை அப்படின்னு தகவல் வந்திருக்கிறது, அதை நம்ம வந்து கரெக்டா சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுக்கு 2000 கோடி ரூபாய் ஆகும். இது வந்து 6000 ரூபாய் மட்டும் கொடுக்கல, பிஷர்மேனுக்கு தனியா அவர்களுக்கு நிதி, ஒரு படகு பாதித்திருந்தால் எவ்வளவு நிதி, அதே போல ஒரு வலை பாதித்தால் 15,000 என அந்த நிதியும் இருக்கிறது, குடிசை வீடு பாதிக்கப்பட்டதால் அதற்கென்று நிதி இருக்கிறது, அதே போல ஒரு உயிரிழப்பு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வரை இந்த 4 மாவட்டங்களில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மிக்ஜாம் புயலுக்கு ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது. இதெல்லாம் பல நிதியை அரசு செலவு செய்ய வேண்டும். இதற்காக தமிழகம் ஏற்கனவே நிதி நிலைமை வந்து மோசமாக இருக்கக்கூடிய நிலையில் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இந்த நிதியை எடுத்துக் கொடுக்கிறார்கள். மற்றொரு புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு கேஷா வேணுன்றனால ஆர்பிஐல முறையிட்டு அந்த பணத்தையும் லிக்விட் கேஷா வாங்கினாதான் ரேஷன் கடைக்கு 3000 கார்டுக்கு இன்ட்டு 6000 கொடுத்தாதான் அவர் வந்து பிரிச்சு கொடுக்க முடியும். எனவே இதற்கான ஒரு பெரிய ப்ராசஸ், மாவட்ட வாரியாக முதல்ல பணம் போய் சேரணும், அங்கிருந்து தாலுகா லெவலில் போய் தாலுகா லெவலிருந்து ரேஷன் கடைக்கு போய் சேரணும், இது ஒரு பெரிய ப்ராசஸ் என்பதால் அதனாலதான் சொல்லப்படுது. ஏன் வந்து வங்கி கணக்கில் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஷன் ஒரு 10% இந்த குடும்ப அட்டை இருக்கிறவர்களுக்கு வங்கி கணக்கு இல்லை என்று தகவல் வந்திருக்கிறது. எனவே உடனடியாக இந்த பணம் போய் சேர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வீட்டில் பல பொருட்களை இழந்திருப்பார்கள், அவர்களுக்கு இந்த பணம் என்பது உடனடியாக போய் சேர வேண்டும் என்பதால் தான் நேரடியாக பணத்தை கொடுப்பதாக தமிழக அரசு சொல்கிறார்கள். இதற்கான அனைத்து பணிகளுமே இது கூட்டுறவுத்துறை சார்பாக நடப்பதால் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் சார்பாக நேற்றைக்கு அமைச்சர் பெரியகரப்பன் தலைமையில் நடைபெற்றது. அதேபோல நேற்றைக்கு முதலமைச்சருடைய முதல் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் தலைமையில் கூட்டுறவு சங்க பதிவாளர் கூட்டுறவுத்துறை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டமும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான் தமிழக அரசு அதிகாரிகள் தற்போது அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இதற்கான விரிவான அரசாணை இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருக்கிறது. மணிமாறன், நீங்க சொன்ன மாதிரி அரசாணை வந்த பிறகு இன்னும் கூட கூடுதல் விவரங்கள் கிடைக்கும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்து சென்னையில நிறைய பேர் வேலை செய்யறாங்க, அவர்களுக்கு இங்க ரேஷன் கடை இருக்காது, ரேஷன் அட்டை இருக்காது, அதனால குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் போயிட்டு ஆய்வு செஞ்சு உடனடியாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான நோக்கமே. அரசாணை வந்த பிறகு மீண்டும் தகவல்களை வழங்குவீர்கள் என்று நம்புகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். வரைந்த ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.